ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு AWSல சர்டிபிகேஷன் பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம், சரிங்களா? AWS என்னென்ன சர்டிபிகேஷன் இருக்கு, அது பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, AWS சர்டிபிகேஷன். நான் வந்துட்டு AWS சர்டிபிகேஷன் கூகுள் அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமேசானுடைய ஒவ்வொரு இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கும் இல்லையா? இப்போ ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி, ஃப்ரீ நியூ அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி AWS.amazon.com/certification பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல கம்ப்ளீட் AWS சர்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்குது, எப்படி லேண்ட் பண்ணணும், எப்படி பெனிஃபிட் எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்கும். இப்போ என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் மூணு டைப் ஆஃப் சர்டிஃபிகேஷன், மொத்தம் மூணு இல்லை நாலு டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சமீபத்தில் கொண்டு வந்தாங்க, க்ளவுட் பார்ட்டிஷனல் ஒரு சர்டிஃபிகேஷன், சரிங்களா? இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு ஃபண்டமெண்டல் க்ளவுடோடைய AWS க்ளவுட் அண்ட் இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஃபவுண்டேஷனல் க்ளவுட் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன், இதுக்கு வந்து $100 ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் லெவல், ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, அதான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஆர்கிடெக்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு, சர்டிஃபிகேஷன் இருக்கு, சாரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் லெவல், ஆப்ரேஷன் கொஞ்சம் மிங்கிலாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஆப்ரேஷன் லெவல்லாம் ஜாயின் ஆயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்வது, சிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், அது ஆப்ரேஷன் லெவலில். அடுத்து வந்து நம்ம பியூர்லி டெவலப்பர் லெவலில் இருக்குது, AWS டெவலப்பர் சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், அது அதை லேண்ட் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அசோசியேட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, சரிங்களா? இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட், ஆப்ரேஷன் அண்ட் டெவலப்பர், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா அசோசியேட் லெவலில் வருது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிறீங்க, உங்களால் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியுது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுது அப்படின்னா இதை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெவல், ப்ரொஃபஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்குது, அதாவது ஆர்கிடெக்ட் லெவலில் ப்ரொஃபஷனல் ஒன்று, அதே மாதிரி ஆப்ரேஷன் அண்ட் டெவலப்பரில் ஜாயின் பண்ணி டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க, அதாவது டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன், அதாவது அசோசியேட்ல ரெண்டாக இருக்கிறது வந்துட்டு ப்ரொஃபஷனல் லெவலில் போகும்போது ஜாயின் பண்ணி ஒரே சர்டிஃபிகேஷன் கொண்டு வந்துடுறாங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர் அதில் ப்ரொஃபஷனல் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன், சாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டிசைனிங் பண்ணுறீங்க, இதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறீங்க, ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக இந்த சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து எழுத முடியும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 5 விதமான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நெட்ஒர்க்கிங், அட்வான்ஸ் நெட்ஒர்க்கிங், பிக் டேட்டா, உங்களால் ஹார்டு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வரைங்க அப்படின்னா பிக் டேட்டா பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, செக்யூரிட்டின்றது ஒரு பெரிய இதுக்கு வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் ஸ்பெஷலிட்டாக இருக்கணும், நீங்கள் இந்த செக்யூரிட்டி இது பண்ணலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், தென் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸா, இந்த 5 விதமான இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா $100 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அசோசியேட் லெவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $150 ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெவல், ப்ரொஃபஷனல் லெவல் பார்த்தீங்கன்னா $300, சரிங்களா? $300 வந்து வரும். ஓகே, இதுக்கெல்லாம் என்ன ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அசோசியேட்டில் வந்துட்டு சொல்யூஷன் ஆர்கிட்டக்கோ இல்லைன்னா பார்ட்டிஷனரோ முடிஞ்சால் தான் நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனல் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. எப்போ பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 2018 அக்டோபர்ல வந்து அவங்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணிட்டாங்க, அதை பிரேக் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு பார்ட்டிஷனரோ இல்லைன்னா அசோசியேட் லெவலில் அசோசியேட் ஆர்கிடெக்ட் அந்த இது நீங்கள் எழுதிருக்கணும் அப்படின்றத வந்துட்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எழுதிருக்கணுன்றது வந்துட்டு இன்னும் அவசியம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக எழுதலாம், சரிங்களா? அந்த ரெக்யூர் அதை வந்து எடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்துட்டு, நீங்கள் உங்களுடைய நாலேஜை பொறுத்து தான், நீங்கள் டைரெக்டாக ப்ரொஃபஷனல் எழுதுற அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக ப்ரொஃபஷனலே எழுதலாம், சரிங்களா? அதே மாதிரி தான் டெவாப்ஸ் இன்ஜினியர் ப்ரொஃபஷனலும், அதே மாதிரி தான் ஸ்பெஷாலிட்டி. ஸ்பெஷாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அசோசியேட்டும் ஃபவுண்டேஷனல் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி எழுதணும் அப்படின்றது, அதை வந்து 2018 அக்டோபரில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? நான் இந்த லிங்க்லாம் உங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் எந்த அதாவது உங்களுடைய இது தான் நீங்கள் ஒரு ஒரு இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சேல்ஸ், ப்ரீ சேல்ஸில் இருப்பாங்க, மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இனிஷியல் லெவலில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு தன்னை வந்து ரெகனைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி AWSல வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய யூஸாக இருக்கும் பார்ட்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. தென் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட், நீங்கள் எந்த லெவல் ஆஃப் உங்களுடைய நாலேஜ் நீங்கள் வந்துட்டு இப்போ டெவலப்பரில் இருப்பீங்க, ஆப்ரேஷன், ஆர்கிடெக்ட், இதில் நீங்கள் அசோசியேட் லெவலில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கெயின் பண்ணியிருக்கிற நாலேஜை அப்படின்னா ஓகே, இல்லை நான் ப்ரொஃபஷனல் லெவலில் ஆகிட்டு இப்போ நான் எழுதுறது ப்ரொஃபஷனல் எழுதுனா நீங்கள் டேரெக்டாகவே ப்ரொஃபஷனல் எழுத முடியும், அதே மாதிரி தான் ஸ்பெஷாலிட்டியும் நீங்கள் டேரெக்டாக எழுத முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா? மொத்தம் 4 விதமான சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் இவ்வளோ சர்டிஃபிகேஷன் இருக்குது, 4 கேட்டகரியில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கலெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்காங்க பாருங்கள், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பெனிஃபிட்டு ரீசர்டிஃபிகேஷன் அப்படின்னா,
எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நான் எப்படி கிளிக் பண்ணணுன்றதை கிளிக் பண்ணியிருக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்களே மெத்தட்லாம் கொடுத்துருக்குறாங்க டேரக்ட். அவங்களே நிறைய வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங், டிஜிட்டல் ட்ரைனிங்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக லாகின் பண்ணிவிட்டு, பெய்டு ட்ரைனிங் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரீயான ட்ரைனிங் இருக்கும், அதை வந்து நீங்கள் டிஜிட்டல் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பண்ண சொல்கிறாங்க. சாம்பிள் கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க, ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர்ஸ் அந்த எஃபிஎக்யூ ரொம்ப முக்கியமானது. ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேப்பர் அப்படின்றது வந்து நிறையா ஏடபிள்யூஸ் இல்லாமல் அந்த மாதிரி பார்ட்னர் இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட் இவங்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் பேப்பரையும் எஃபிஎக்யூவும் ரீட் பண்ண சொல்கிறாங்க. அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாலேஜ் கெயின் ஆகும் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபண்டமெண்டல் லெவல், அஃப்கோர்ஸ் யூ கேன் கெயின் ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங். ரீட்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. டேக் டிஜிட்டல் கோர்ஸ், டிஜிட்டல் கோர்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அதை லாகின் பண்ணி எடுத்துக்கலான்றாங்க. ப்ராக்டிஸ் எக்ஸாம் கடைசியாக பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் முடிச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி பார்க்க முடியும், அந்த மாதிரி பண்ணி பார்த்து சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிடுங்க, எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ முக்கியமாக எப்படி நீங்கள் அந்த லேர்னிங் பாத் எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்களே வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க, சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட், பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் பேட்ச் கிடைக்கும். நீங்கள் அதை உங்கள் ரெஜ்யூமில், லிங்க்டின்ல, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட். அதாவது நீங்கள் திருப்பி ரீசர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க இல்லை ஹை லெவல், இப்போ வந்து நீங்கள் பார்ட்டிஷனல் பண்ணியிருக்கீங்க இல்லை சொல்லி ஆர்கிடெக்ட்லேருந்து அசோசியேட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்பெஷலிட்டியே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கூப்பன் கொடுத்துருப்பாங்க. அந்த கூப்பன் கோடை வச்சு நீங்கள் அடுத்த எக்ஸாம் நீங்கள் வந்து பண்ணும்போது, ஒருவேளை ஏன்னா இந்த எக்ஸாம் ஒரு சர்டிஃபிகேஷன் வேலிடிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ், இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களை வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அந்த உடைய சர்வீசஸ் டெக்னாலஜி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறப்ப ரீசர்டிஃபிகேஷன் பண்ண முடியும், வேணவங்க பண்ணுவாங்க. அப்படி ரீசர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹையர் லெவல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 50% அந்த டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்புறம் ஈவெண்ட் ரெகனைசேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க. ரீஇன்வென்ட் ஈவெண்ட்லலாம் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும், அவங்க இயர்லி ஒன்ஸ் நடத்துறது, அங்கே ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் ஏடபிள்யூஎஸ்ஸோட குளோபல் கம்யூனிட்டி, அதாவது லிங்க்டன் கம்யூனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ராக்டிஸ் எக்ஸாம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ப்ராக்டிஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அது எக்ஸாம் வவுச்சர் கிடைக்கும், அது வந்து நீங்கள் பே பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறது பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பெய்டு தான் அது, அதுவும் கொஞ்சம் மினிமம் காசு கொடுத்தா பண்ணணும். அது வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும். ஒரு தடவை எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ப்ராக்டிஸ் எக்ஸாம் வந்து 1 or 2 கிடைக்கும் உங்களுக்கு, ஒன்று கொஞ்சம் மினிமம் கிடைக்கும் நினைக்கிறாய்க்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எக்ஸாம் வந்து எடுத்துக்கலாம். தென் ஏடபிள்யூ சர்டிஃபிகேட் ஸ்டோர், அதாவது நம்ம டிஷர்ட் இதெல்லாம் ஏடபிள்யூ லோகோ இருக்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் நீ டிஷர்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதோட சர்டிஃபிகேட் ஸ்டோரில் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். பே பண்ணி தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஓகேவா, இதுதான் மெயின் பெனிஃபிட்டு. இந்த இது இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட், இது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இந்த ஓபன், அதாவது எஸ்எம்இ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏடபிள்யூ சர்டிஃபிகேஷன் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நான் கூட இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல இதை கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸாம் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸாம்லாம் எப்படி இவ்வளோ எக்ஸாம் வச்சுருக்காங்களே, இந்த எக்ஸாம் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, அதில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். நான் இப்போ அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் நம்ம எக்ஸாம்லாம் கொடுத்துருப்பாங்க ஆன்லைனில், அது நீங்கள் எல்லாத்தையும் சப்ஜெக்ட் அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு 3 days அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 days வந்து ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் எது பண்ணுறதுனால அது கிடைக்கும். அப்படியெல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வவுச்சர் கிடைக்கும், சர்டிஃபிகேஷன் வவுச்சர் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும், ஃப்ரீயாகவே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக எழுத முடியும். அது இல்லாமல் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் நம்ம சொன்னோம்ல, அந்த ஸ்லாங் அந்த விங்கில் வந்து நீங்கள் போயிடுவீங்க. அந்த விங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நிறைய அந்த மாதிரி எக்ஸாம் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வேர்ல்டு வைடு நீங்கள் டூர் இந்த மாதிரிலாம் நீங்கள் போகலாம். அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல கண்டினியூவாக நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு டியூட்டரா இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு இவங்களே போட்டுருக்காங்க. ட்ரெயினர்ஸ், ஆத்தோர்ஸ், இண்டிவிஜுவல்ஸ், ஸ்டூடெண்ட் யாருனாலும் வரல, எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். இது மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எக்ஸாம் எஸ்எம்இ ப்ரோக்ராம் நீங்கள் இது பண்ணலாம், சரிங்களா. ஓகேவா, இது ஒரு மெயினான பெனிஃபிட்டு. ஓகே, தென் ரீசர்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரீசர்டிஃபிகேஷன் வந்து 3 ஷெட்யூல் பண்ணிக்கலாம். 3 இயர் தான் வேலிடிட்டி அப்படின்றதுனால ரீசர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிற முடியும். அதுக்கும் நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து வவுச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒன்று நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம்,
இல்லைன்னா ரீசர்டிஃபிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே இதுதான் அதோட இது. ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், எல்லாத்துக்கும் அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே இதுதான் AWS சர்டிஃபிகேஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நம்ம இந்த வீடியோட கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கொடுங்க, நான் சாரி கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் இந்த லிங்க்லாம் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் AWS ரிலேட்டட் ஒரு சர்வீஸோ இந்த மாதிரி இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனோ எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.